அனைவருக்கும் அன்பான வணக்கம். நிகழ்ச்சியினை பார்க்கின்ற நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள், ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், கமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கமெண்ட்ஸ்களை கூட இடலாம். இந்திய மற்றும் மேற்கிந்திய தீவுகள் அணிகளுக்கிடையிலான கிரிக்கெட் தொடர் ஆரம்பமாகின்றது. 2 டெஸ்ட் போட்டிகள், 3 ஒருநாள் சர்வதேச போட்டிகள், 5 ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி போட்டிகள் என்று நீண்ட தொடராக இந்த தொடர் நடைபெறவிருக்கின்றது. முதலில் 2 டெஸ்ட் போட்டிகள் நடைபெறவிருக்கின்றன. இந்த 2 டெஸ்ட் போட்டிகளை பொறுத்தவரையிலும் விறுவிறுப்பாக எதிர்பார்க்கக்கூடிய நிலைமையும் காணப்படுகின்றது. இந்திய அணி பலமான அணி. மேற்கிந்திய தீவுகள் அணி தங்களுடைய ஒரு அணியை கட்டியெழுப்புவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலைமையில் காணப்படுகின்றது. 2020 ஒருநாள் சர்வதேச போட்டிகளிலிருந்து முற்றுமுழுதாக வேறுபட்ட ஒரு அணியாகவே இந்த டெஸ்ட் அணி காணப்படுகின்றது. ஓரிரு வீரர்கள் தான் சகலவித போட்டிகளிலும் விளையாடுகின்றார்கள் என்று சொல்லக்கூடிய நிலைமையும் கூட காணப்படுகின்றது. இந்திய அணியை பொறுத்தவரையில் முழுமையான பலமான அணி என்று சொன்னாலும் பந்துவீச்சாளர்களில் ஓரிரு மாற்றங்கள் செய்திருக்கின்றார்கள். துடுப்பாட்ட வரிசையில் முக்கியமான மாற்றம் ஒன்று செய்யப்பட்டிருக்கின்றது. சுப்மன் கில் 3வது இடத்துக்கு மாற்றப்படப் போகின்றார். அதாவது சட்டேஸ்வர் புஜாராவிற்கு இந்தியா நிரந்தரமாக விடை அனுப்பியிருக்கின்றதா என்பதையும் யோசிக்க வேண்டியதாக இருக்கின்றது. சுப்மன் கில் 3வது இலக்கத்தில் விளையாடுவதற்கான தன்னுடைய விருப்பத்தையும் வெளியிட்டிருக்கின்றார். ஜஷாஸ்ரீ ஜெய்ஸ்வால் இவர் ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக அறிமுகத்தை மேற்கொள்ளவிருக்கின்றார். முதல் தர போட்டிகளிலும் மிக சிறப்பான முறையில் இவர் விளையாடி வருகின்ற காரணத்தினால் இடதுகர துடுப்பாட்ட வீரராகவும் இருக்கின்ற நிலையில் இவருக்கு ஆரம்ப துடுப்பாட்ட வீரருக்கான வாய்ப்பு கிடைக்கின்றது. ஜெய்ஸ்வால் ரோஹித் சர்மாவோடு ஆரம்பிக்கப் போகின்றார். சுப்மன் கில் 3வது இடம், விராட் கோலி 4வது இடம், 5வது இடம் அஜின்க்யா ரெஹானே. பலமான இறுக்கமான நிலைமை காணப்படுகின்றது. அஸ்வின், ரவீந்தர் ஜடேஜா சகலதுறை வீரர்களாக 7 பேர். ஸ்ரீகர் பரத் அநேகமாக விக்கெட் காப்பாளராக விளையாடப் போகின்றார், 8வது வீரர். அல்லது அவர் முன்வரிசையிலும் அஸ்வினுக்கு முன்னதாக துடுப்பெடுத்தாட முடியும். ஷர்துல் தாகூர் மற்றும் முகமது சிராஜ் ஆகியோர் வேகப்பந்து வீச்சாளர்கள். ஷர்துல் தாகூர் துடுப்பெடுத்தாடக்கூடியவர். எனவே இந்திய அணி ஒரு நீண்ட துடுப்பாட்ட வரிசையோடு களமிறங்கப் போகின்றது. 9 வீரர்கள் துடுப்பெடுத்தாடக்கூடியவர்கள். முகமது சிராஜ் டெஸ்ட் போட்டிகளிலும் சிறப்பான முறையில் பந்து வீசி வருகின்றார். அண்மை காலத்தில் இந்தியாவின் முதற்தர பந்துவீச்சாளராக சகல போட்டிகளிலும் பிரகாசிக்கக்கூடியவராகவும் இவரை கூறியதாக இருக்கின்றது. 3வது வேகப்பந்து வீச்சாளராக மாத்திரம் ஒருவர் புதியவராக அணிக்குள் வரப்போகின்றாரா என்கின்ற கேள்வியொன்று காணப்படுகின்றது. ஜெயதேவ் உனத்கட், நவப் சைனி மற்றும் முகேஷ்குமார் இவர்களில் ஒருவருக்கான வாய்ப்பு காணப்படுகின்றது. முகேஷ்குமாருக்கு அதிகமான வாய்ப்புகள் இருப்பதாகவும் நம்பப்படுகின்றது. இப்படி இந்தியாவின் ஒரு பலமான அணி களமிறங்கப் போகின்றது. மேற்கிந்திய தீவுகளை பொறுத்தவரையில் 13 வீரர்கள் தான் குழாமில் அறிவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இவர்களில் 12 பேர் விளையாடப் போகின்றார்கள். கிரேக் பிரத்வைட் அணியின் தலைவராக விளையாடப் போகின்றார். சந்தபோலின் மகன் டச்ரைன் சந்தபோல் அவர் ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக ஒரு மீள் வருகையினை காட்டுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ரெய்மன் ரைஃபர் மற்றும் ஜெரமைன் பிளாக்வுட் ஆகியோர் துடுப்பாட்ட வீரர்களாக களமிறங்கப் போகின்றார்கள். அலிக் அதான்ஸ் இவர் டெஸ்ட் போட்டிகளில் அறிமுகத்தினை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே சொல்லப்படுகின்றது. ஆஸ்பின் வீசக்கூடிய சுழல் பந்து வீச்சாளர். அதேபோன்று ஜேசன் ஹோல்டர் சகலதுறை வீரராக வேகப்பந்து வீச்சாளர். ரஹீம் கான்வால் ஒரு உடம்பான வீரர், உங்களுக்கு தெரியும், சுழல் பந்து வீச்சாளராக இடதுகர சுழல் பந்து வீச்சாளர், நல்ல முறையில் பந்து வீசக்கூடியவர், சகலதுறை வீரர். அவர் சுழல் பந்து வீச்சாளராக விளையாடப் போகின்றார். ஜோஷுவா டி சில்வா விக்கெட் காப்பாளர். கெமரோஜ், அல்சர் ஜோசப் மற்றும் ஷனோன் கேப்ரியல் ஆகியோர் துடுப்பாட்ட வீரர்களாக விளையாடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே நம்பப்படுகின்றது. இதேவேளையில் சுழல் பந்து வீச்சாளராக ஜமல் வெளிக்கண்ணும் அணியில் காணப்படுகின்றார். இவரும் கூட நல்ல முறையில் பந்து வீசக்கூடிய ஒரு பந்து வீச்சாளர். எனவே அவர் விளையாடப் போகின்றாரா இல்லையா என்பதையும் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். 2 டெஸ்ட் போட்டிகள் மேற்கிந்திய தீவுகளில் நடைபெறுகின்றன. முற்றுமுழுதாக நேரம் வித்தியாசமாக இருக்கின்றது. இந்திய நேரப்படி, இலங்கை நேரப்படி 7:30 தான் இந்த போட்டி ஆரம்பமாக போன்றது. டெஸ்ட் போட்டியின் ஒவ்வொரு நாள் ஆட்டம் கிட்டத்தட்ட இரவிரவாக இந்த போட்டிகள் நடைபெறப் போகின்றன. அதிகாலை வரையில் போட்டிகள் நடைபெறப் போகின்றன. இந்த நேரமாற்றம் இந்தியாவின் வீரர்களுக்கு சிக்கல் நிலைமையினை தரக்கூடியதாக அமையுமா? அதற்கு ஏற்றாற்போல் பழக்கப்படுத்தி இருக்கின்றார்களா? நீண்ட நாட்களாக இந்தியாவின் வீரர்கள் மேற்கிந்திய தீவுகளில் இருந்ததை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். மேற்கிந்திய தீவுகளின் முக்கியமான ஜாம்பவான்களை சந்தித்திருக்கின்றார்கள். மேற்கிந்திய தீவு ஜாம்பவான்களை கண்டால், மேற்கிந்தியாவுக்கு சென்றால், மேற்கிந்திய தீவுகளை கிரிக்கெட் அணி செல்வதென்றாலே பயந்து நடுங்கும். இப்பொழுதெல்லாம் அந்த பயம் இல்லாமல் போயிருக்கின்றனர். மேற்கிந்திய தீவுல போய் விளையாடிவிட்டு வரலாம், என்னதான் நடக்குது என்று பார்க்கலாம் என்கின்ற நிலைமைக்கு மேற்கிந்திய தீவுகள் அணி மாறிப்போயிருக்கின்றது என்பது நாங்கள் அனைவரும், நீங்கள் அனைவரும் அறிந்தது. எனவே எப்படி இருந்தாலும் இந்த மேற்கிந்திய தீவுகளின் நாடுகளும் ஒரு சிறிய இடைவெளிக்கு பின்னர் மேற்கிந்திய தீவுகளுக்கு இந்திய அணி சென்றிருக்கின்றது. இப்படியான பல விடயங்களோடு அணியை மீள ஓரிரு மாற்றங்களோடு உருவாக்கும் இந்திய அணி எவ்வாறு செயல்படப் போகின்றது?
துடுப்பாட்ட வீரர்களுக்கு அநேகமாக மேற்கிந்திய தீவுகள் அணியின் ஆடுகளங்கள் மைதானங்கள் சாதகத்தன்மை தரும் என்பதும் அனைவரும் அறிந்தது. எனவே இந்திய அணி ஓட்டங்களை அள்ளி குவிக்கப் போகின்றதா அல்லது கொஞ்சம் பரிச்சயம் குறைவாக இருக்கின்ற இந்த மேற்கிந்திய தீவுகள் அணியின் பந்து வீச்சாளர்கள் துடுப்பாட்ட வீரர்கள் இந்தியாவுக்கு சிக்கல் நிலையினை கொடுக்கப் போகின்றார்களா? இந்த போட்டிகள் நடைபெற்றால்தான் நாங்கள் தொடரை பற்றி அதிகமாக பேச முடியும், பார்க்க முடியும், நடைபெறுகின்ற விடயங்கள் தொடர்பாக பகிரக்கூடியதாகவும் இருக்கும். ஒட்டுமொத்தமாக இந்திய அணிக்கு வாய்ப்புகள் உள்ள இந்த டெஸ்ட் தொடரில் என்ன நடைபெறப் போகின்றது என்பதை பார்க்கலாம். ஒருநாள் சதேச போட்டிகள் 2020 போட்டிகள் ஆரம்பிக்கின்ற வேளையிலும் அந்த நிலைமைகளை நாங்கள் பார்க்கலாம். இந்திய அணி வீரர்களுக்கும் ஓய்வுகளை வழங்கி தங்களுடைய அணியை உலக கிண்ணத்திற்காகவும் தயார்படுத்திக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் எவ்வாறு விளையாடப் போகின்றார்கள் என்று பார்க்கலாம். இந்தியாவின் பலமான துடுப்பாட்ட வரிசையாக எதிர்கால டெஸ்ட் வரிசையாக அமையப் போகின்ற அணியே களமிறங்கப் போகின்றது. எனவே துடுப்பாட்டத்தை மிகப்பெரிய அளவில் நாங்கள் எதிர்பார்க்கலாம். பந்துவீச்சில் சுழல் பந்து வீச்சாளர்கள் ரவீந்தர் ஜடேஜா அஸ்வின் தொடர்பாக நாங்கள் அதிகமாக பேச வேண்டியதில்லை, அவர்கள் பற்றி தெரியும். எனவே அவர்கள் நிச்சயமாக மேற்கிந்திய தீவுகள் அணியின் துடுப்பாட்ட வீரர்களை உருட்டி எடுப்பார்கள் என்றே நம்பப்படுகின்றது. வேக பந்து வீச்சாளர்கள் அவ்வாறு செயல்படப் போகின்றார்கள். இவைதான் காத்திருக்கின்றது. மறுபுறத்தில் மேற்கிந்திய தீவுகள் அணியின் பரிச்சயம் குறைந்த அணி எவ்வாறு செயல்படப் போகின்றது, எவ்வாறு விளையாடப் போகின்றது என்பதை பொறுத்தே மிக விடயங்கள் காத்திருக்கின்றன. தொடர் நிறைவடைந்ததும் நாங்கள் மீண்டும் சந்திக்கலாம். இன்றைய நிகழ்ச்சியினையும் தொகுத்து வழங்கி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் விமல்.